என் இனிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் மை ஃபேஷன் ஒர்க் சேனலின் அன்பான வணக்கம். வாருங்கள், வரவேற்கிறோம், வாழ்த்துங்கள், வளர்கிறோம், வாழ்க வளமுடன். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். தருமபுரியிலிருந்து உங்கள் ஜெகன். இன்றைக்கு வீடியோவில் பைப்பிங் மட்டும் பயன்படுத்தி ஒரு மாடல் ப்ளவுஸ் எப்படி தைக்கலாம் அப்படின்றத இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த பார்த்த டிசைனை தான் நம்ம இன்றைக்கி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கழுத்தோட அகலம் 2.5 இன்ச்சுக்கு ஒரு கோடு ஒன்று நீட்டாக வரைஞ்சிக்கிறோம். அதிலேருந்து 1.25 இன்ச்சுக்கு ஒரு கோடு ஒன்று வரைஞ்சிக்கிறோம். ப்ளவுஸோட உயரம் பார்த்திங்கன்னா மொத்தம் 14, அதில் பாதி ஒரு 7 இன்ச்சுக்கு சென்டரில் ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். அந்த 7 இன்ச்சிலேருந்து கீழே ரவுண்டு வரைஞ்சிக்கலாம். கீழ் ரவுண்டு பார்த்திங்கன்னா அந்த 1.25 இன்ச்சு முடியுதில்லை, அதே இடத்துல வந்து ப்ளவுஸோட உயரத்துக்கு மார்க் பண்ணிக்கங்க. இந்த ரவுண்ட் அளவு அதே மாதிரி மேலே இருக்கிற 1.25 இன்ச்சு அளவுக்கே இந்த ரவுண்ட் அளவு 1.25 இன்ச்சு 1.25 இன்ச்சு நிகழ்த்தி வச்சு மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உள்பக்கம் இருக்கிற மார்க்கை வந்து கட் பண்ணுங்கள். எப்பயுமே வந்து இந்த ரவுண்டு கட் பண்ணும்போது கரெக்டாக ஒரே அளவு கட் பண்ணுங்கள். ரெண்டாவது மேல் பக்கம் இருக்கிற அளவு கட் பண்ணுங்கள். அந்த டிசைனுக்காக நடு சென்டரில் வந்து அந்த ரவுண்ட் ஷேப் கொடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த பீஸை வந்து சின்ன பீஸை வந்து நீங்கள் கேன்வஸில் வேணாலும் ஒட்டிக்கலாம். நான் வந்து கேன்வஸ் வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல. இது மேல் பக்கம், அதாவது அந்த டிசைன் மாறாமல் இருக்கிறதுக்கு மேல் பக்கத்துக்கு மார்க் போட்டுங்க. இப்போ இதை நம்ம ப்ளவுஸ் துணியில் வச்சு ஓரமாக தையல் போட போகிறோம். இது பார்த்திங்கன்னா லைனிங் ப்ளவுஸ், நம்ம கட் பண்ணியிருக்கிறது வந்து லைனிங் ப்ளவுஸு. இப்போ ப்ளவுஸ் துணியில் ரெண்டாக மடித்து போட்டு பேக் சைடு வந்து கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஷேப்புக்கு கீழேயும் சைட்லேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்க, நேராக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஏன்னா நெசவு நேராக இருந்தால் தான் ப்ளவுஸ் பார்க்க அழகாக இருக்கும். ஓரமே வச்சு ஒரு தையல் போட்டுங்க. ரெண்டுத்தையும் ஆப்போசிட்டில் எப்பயுமே வந்து ஜோடியாக தான் தைக்கணும். ஒன்று முடிச்சிங்கன்னா ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும். எப்போனே அதனால் ஆப்போசிட் வர்றது, இல்லைனா நீங்கள் ஒரே மாதிரி கூட வச்சு தைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்பயுமே இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி தைக்கும்போது ஒன்று முடிச்சிங்கன்னா ஒன்று எங்கே முடிக்கணுமோ அந்த இடத்துலேருந்து ஒன்று ஆரம்பிக்கணும். கீழ்ப்பக்கம் மடித்து தையல் போட்டு சுற்றி தையல் போட்டுக்கலாம். இதே மாதிரி ரெண்டு பக்கமும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. சைடில் மிச்சமாக இருக்கிற பீஸ்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணணும். அந்த லென்த்து உயரம் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ லென்த்துக்கும் வந்து ஜாயிண்ட் இல்லாமல் கிராஸ் வந்து கட் பண்ணணும். மெயின் அதுதான், இந்த பைப்பிங் கொடுக்கும்போது கிராஸ் வந்து ஜாயிண்ட் இல்லாத கட் பண்ணி எடுத்துக்கணும். ரெண்டு பீஸ் எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கத்துக்கும். இதை ஓரம் மடித்து தைக்கணும்னு அவசியம் இல்லை. கிராஸ் கட் பண்ணதை அப்படியே ஓரமாக வச்சு தையல் போட்டுக்கலாம். ஒரு பைப்பிங் எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வச்சு தையல் போட்டுக்குங்க. இந்த ரவுண்ட்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி நிதானமாக ரவுண்ட் பண்ணணும். இந்த கிராஸ் கட் பண்ண பீஸ் வந்து நம்ம ஓரம் மடித்து வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கு மட்டும் அப்படியே மடித்து ஓரமாக தையல் போட்டுக்குங்க. பைப்பிங் தான் சேம் கலர், அதே கலர் கொடுத்து நம்ம பைப்பிங் வந்து திருப்பிக்கலாம். இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பைப்பிங் பயன்படுத்தி தான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன்.
உள்பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும், பிசுரோடு தான் மடித்து தையல் போட்டிருக்கேன். ரெண்டு பக்கமும் ரெடி பண்ணி வச்சுங்க. இதேமாரி லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு பக்கமும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம முதல்ல கட் பண்ண பீஸு மேல் பக்கத்தை ரெடி பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸோட பார்டரு, அதாவது கைக்கு வர பார்டரை வந்து தான் நம்ம கை போக மிச்சம் இருக்கிற பார்டரில் நம்ம வந்து டிசைன் பண்ணுறோம். இதுக்காக நான் தனியெல்லாம் துணி எடுக்கல, சாரீ ப்ளவுஸில் வரக்கூடிய பார்டரையே நம்ம பயன்படுத்திக்கிறோம். அதே மாதிரி இதையும் ஓரமாக வச்சு, அதாவது ஆப்போசிட் ஆப்போசிட்டில் வச்சு பார்த்து ஓரமாக தையல் போட்டுக்குங்க. மிச்சம் இருக்கிற கரப்பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இதே உள்டாஸ் வர மாதிரி இருந்தால் அந்த கரையில் உள்பக்கம் வச்சு தையல் போடணும், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மேல் பக்கம் பாருங்கள் பார்டர் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதுக்கு நம்ம கிராஸ் பீஸ் வந்து ஓரத்தில் கொடுக்கணும். இதுக்கு ஓரம் மறித்து தையல் போட்டுக்கணும். அந்த கிராஸ் பீஸில் ஓரம் மறித்து தையல் போட்டுக்கணும். ரெண்டு பக்கத்துக்கும் தேவையாகிற அளவு கிராஸ் கட் பண்ணிக்கோங்க. ஓரமாக மறித்து தையல் போட்டுக்கோங்க. ஒரு சைடு இந்த பைப்பிங் கொடுக்கும்போது அந்த கிராஸ் பீஸ் ஒரே அளவு இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். மிச்சம் இருக்கிற பீஸ்லாம் கட் பண்ணிக்கணும். இப்போது அடியில் ஒரு பெரிய பீஸ் ஒன்று கொடுத்து நம்ம வச்சு அதுக்கு மேலே தான் நம்ம பைப்பிங் வந்து ஓரம் வச்சு தையல் போட்டு வரணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு அடிப்பக்கம் ஃபினிஷிங் வரும். நீங்கள் பெரும்பாலும் யூடியூப்பில் பார்க்குற வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அடி ஃபினிஷிங் உள்பக்கம் எப்படி தைக்கிறாங்கன்றது தெரியாது. இப்போ நாம் செய்யும்போது பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபினிஷிங்கோடு வீடியோவில் காட்டுறோம். ஏன்னா அடிப்பக்கம் பெரிய பீஸ் கொடுக்கும்போது நமக்கு அப்போ தான் ஃபுல்லாக வந்து கவர் ஆகும், பிசர் தெரியாமல் நம்ம மடித்து தையல் போடுறதுக்கு. இப்போ ஓரமாக மடித்து பைப்பிங் அதேமாரி ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம மேல் பக்கம் விட்ட பீஸ்லேருந்து ஒரு அரை இன்ச்சு துணி எக்ஸ்ட்ரா விட்டுட்டு கட் பண்ணி இப்போது ஓரம் மடித்து தையல் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் டிசைன் வந்து ரெடி ஆகிடுச்சு. உள் பக்கமும் வந்து ஃபினிஷிங் வந்து பிசர் இல்லாமல் அப்படியே நம்ம வச்சு தையல் போட்டுக்கிற அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. அதேமாரி ஆப்போசிட் சைடு இந்த பைப்பிங் கொடுக்கும்போது நம்ம தையல் போட்ட பின்னாடி அந்த உள்பக்கம் இருக்கிற வந்து பீஸ் வந்து ஒரே அளவு இருக்கான்னு செக் பண்ணணும். அப்போ தான் வந்து பைப் பார்த்திங்கன்னா பைப்பிங் ஒரே மாதிரி வரும். நான் வீடியோவிலே எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, நீங்கள் வீடியோவை பார்த்தீங்கனாவே தெளிவாக புரியும். இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கம் பீஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கீழ்ப்பக்கம் நம்ம மேல் பக்கம் எப்படி ரெடி பண்ணோமோ அதே மாதிரி கீழ்ப்பக்கமும் அந்த பார்டர் கோல்டு கலர் பார்டர் மேலே அந்த கீழ்ப்பக்கம் பீஸை வந்து வச்சு தையல் போடுறோம். நம்ம முதல்ல அம்புக்குறி போட்டுக்கணும் இல்லைங்களா மேல் பக்கம், அது வந்து ஆப்போசிட் ஆப்போசிட்டாக வரணும். அப்போ தான் அந்த ரவுண்டு வந்து ஒரே மாதிரி வரும். இதுமாரி டிசைன் செய்யும்போது பார்த்திங்கன்னா அந்த மார்க்லாம் கரெக்டாக போட்டுக்கணும். ஆப்போசிட்டில் வர பீஸ்லாம் சேம் ஒரே மாதிரி மேட்சிங் ஆகிற மாதிரி பார்த்து ரெடி பண்ணிக்கணும். அதெல்லாம் நீங்கள் மாற்றி தச்சிட்டிங்கன்னா அந்த ரவுண்டு வந்து சரியாக அமையாது, அதை ஒரு முறை செக் பண்ணிக்கணும். பாருங்கள் ரெண்டு பக்கம் ரவுண்டு வந்து ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி ரெடி பண்ணும்போது பைப்பிங் கொடுக்கறதுக்கு முன்னே அந்த ரவுண்டு சரியாக இருக்கா, ரெண்டு ரவுண்டு சரியாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம பிடிச்சி தையல் போடுறதுல ஏதாவது டிஃப்ரெண்ட் வந்துச்சுன்னா அந்த ரவுண்டு வந்து வித்தியாசம் வந்துடும். அப்புறம் தைக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஃபினிஷிங் பண்ணும்போது அந்த ரவுண்டு ரெண்டு ஒரே மாதிரி உக்காராது. சேம் அதே மாதிரி தான் இதுக்கும் கிராஸ் பீஸ் கட் பண்ணி ஓரம் அடித்து தையல் போட்டுக்கலாம். அந்த ரவுண்டுக்கும் வந்து பைப்பிங் கொடுத்துக்கலாம். இதுக்கும் கீழ்ப்பக்கம் ஒரு பெரிய பீஸ் ஒன்று அகலமான பீஸ் ஒன்று கொடுத்து அந்த ரவுண்டுக்கு பைப்பிங் வச்சு தையல் போட்டுக்குங்க.
நம்ம முதல்ல கட் பண்ண அந்த சின்ன பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு மட்டும்தான், ஆனால் அது வந்து நமக்கு ப்ளவுஸில் தெரிய போகிறதில்ல. மேல் பக்கம் நம்ம கோல்டு கலரும் அடியில் வந்து ஃபுல் ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு பிசுலாம் மடித்து தைக்கிறதுக்கு அடியில் ஒரு பீஸும் கண்டிப்பாக வைக்கணும். இதுமாதிரி வச்சு தையல் போட்டு அப்புறம் அந்த ரவுண்டை வந்து கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணிட்டு அப்படியே பைப்பிங் வந்து திருப்பி தையல் போட்டுக்குங்க. இதுமாதிரி டிசைன் தைக்கும்போது லைனிங் துணி வந்து எக்ஸஸாக வேணும், ஒரு மீட்டர் கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா துணி அதிகமாக இருந்தால் தான் இந்த மாதிரி பிட்டு பிட்டாக வந்து பீஸ் கொடுத்து நம்ம வந்து ஃபினிஷிங்காக தைக்கணும்னா கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா துணி இருந்தால் மட்டும்தான் இந்தமாரிலாம் செய்ய முடியும். டிசைன் ஒர்க்குக்கு துணி கண்டிப்பாக அவசியம் தேவை. அதிகமாக வேணும்னா லைனிங் துணி தான் அதிகம் தேவை, ப்ளவுஸ் துணி வந்து கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ பாருங்கள், சும்மா அப்படி வச்சு பாருங்கள், செக் பண்ணணும். ஒவ்வொரு முறையும் ரெடி பண்ணும்போதும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். கீழே இருக்கிற அதே மாதிரி அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிவிட்டு மடித்து ஓரம் மடித்து தையல் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ரெண்டு செட்டும் ரெண்டு பக்கத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. அந்த பீஸ் ரெடி பண்ணிங்கன்னா போதும், நம்ம அப்படியே வச்சு தையல் போடுறது தான். ஏன்னா ஏற்கனவே நம்ம பைப்பிங் கொடுத்துருக்கோம், அந்த பைப்பிங்கில் போட்ட தையிலே நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா அந்த பைப்பிங்குள்ளே அந்த தையல் வந்து அமுந்து உக்காஞ்சிக்கும், உங்களுக்கு பார்க்க ஃபினிஷிங் அழகாக தெரியும். இல்லை எனக்கு பைப்பிங் கொடுக்க தெரிலன்னா நீங்கள் லைனிங் துணியும் ப்ளவுஸ் துணியும் ஓரமே வச்சு தையல் போட்டு உள் பக்கம் திருப்பி அந்த ரவுண்டுக்கு நீங்கள் மேல் பக்கம் லேஸ் வேணால் கூட வச்சுக்கலாம். ஆனால் பார்டருக்கு நீங்கள் கண்டிப்பாக பைப்பிங் கொடுத்து தான் ஆகணும். அந்த டிசைனை கரெக்டாக ரெடி பண்ணிங்கன்னா நீங்கள் வச்சு பார்த்து அப்படியே கரெக்டாக தையல் போட்டு வந்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ண பீஸ் பார்த்திங்கன்னா கட் பண்ண அளவு கரெக்டாக இருக்கும். நம்ம கோல்டு கலரும் அந்த லைனிங் ப்ளவுஸ் துணியும் பார்த்திங்கன்னா மேல் பக்கம் ஒரு இன்ச்சும் கீழ் பக்கம் ஒரு இன்ச்சும் எக்ஸ்ட்ரா விட்டு ரெடி பண்ணணும், அது ஞாபகத்தில் வச்சுங்க. அந்த ரெண்டு பீஸையும் ஜாயின் பண்ணுறோம், கோல்டு கலர் மேல் பக்கத்தையும் கீழ் பக்கத்தையும் வந்து சென்டரில் ஜாயின் போட்டு தையல் போட்டு ஜாயின் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ரெடி பண்ணிட்டோம், உள் பக்கமும் பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் ரெடி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே நம்ம ஓரம் அடித்து தையல் போட்டோம். இப்போ ஆப்போசிட் சைடு வந்து மேலே வச்சு அந்த ரவுண்டு ஜாயிண்ட் சென்டரில் பார்த்திங்கன்னா மார்க் ஒன்று போட்டுக்குங்க. ஏன்னா அப்போ தான் வந்து ரெண்டு பக்கமும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும், ஒரு அரை இன்ச்சு முன்னப்பண்ண மாறினா கூட டிசைன் வந்து பார்க்க அழகாக இருக்காது. அந்த மார்க்லேருந்து கீழ் பக்கம் வச்சு தையல் போட்டு வந்துடுங்க. எப்பயுமே இந்தமாதிரி ரெண்டாக கட் பண்ணாலும் சரி, நீங்கள் ரெண்டாக கட் பண்ணாமல் ரெண்டு பக்கமும் டிசைன் வச்சாலும் இந்த மாதிரி கழுத்தை மடித்து போட்டு ஒரு பக்கம் வச்சுங்கிற அளவுக்கே 100 பக்கம் மார்க் பண்ணி 100 பக்கம் வைக்கணும். இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசைன் வந்து ரெண்டு பக்கமும் சேம் ஒரே மாதிரி வரும், அளவு வந்து வித்தியாசம் வராது, பார்க்க ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிளான மாடல் தான், அதை நம்ம கரெக்டாக அந்த கட் பண்ணி எடுக்கிறது தான் இருக்குது. நான் ஓப்பனிங்கில் வந்து மார்க் போட்டு கட் பண்ண வீடியோஸ் வந்து பதிவாகலை, கண்டிப்பாக இந்த மாடல் டிசைன் கழுத்து எப்படி கட் பண்ணுறன்றது அப்படின்னு மட்டும் தனியாக ஒரு வீடியோஸ் போடுறேன். அடுத்த வீடியோ கண்டிப்பாக இந்த கழுத்து வந்து எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணணும் அப்படின்றத கண்டிப்பாக ஒரு வீடியோஸ் போடுறேன். சென்டர் பீஸ் ஜாயின் பண்ணணும், நல்லா ஞாபகம் வச்சுங்க. மேலே இருக்கிற பீஸும் கீழே இருக்கிற பீஸும் சென்டரில் வந்து ஜாயின் பண்ணணும், ஜாயின் பண்ணாமல் விட்டுறாதீங்க. இப்படி ஜாயின் பண்ணால் தான் கழுத்து வந்து அழகாக உக்காரும். இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ சென்ட்ரு பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணணும். சென்ட்ரு பீஸு கொஞ்சம் அகலமாகவே ரெடி பண்ணுங்கள், ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம உள் பக்கம் பிசுறு வந்து மடிக்கிறதுக்கு தேவைப்படும். இப்போ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா நான் சிம்பிளாக ஒன்று காட்டுறேன் உங்களுக்காக, பிகினர்ஸுக்காக சிம்பிளாக பார்த்தீங்கன்னா லைனிங் துணி ப்ளவுஸ் துணி வச்சு அந்த கரையை வந்து இப்போ எப்படி நம்ம பார்டர் கொடுத்தோமோ சேம் அதே மாதிரி பிசுறுலாம் மடித்து தையல் போட்டுக்கிறோம். இப்போ மேலே ஒரு பார்டரும் கீழே ஒரு பார்டரும் கொடுத்து இப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம பார்டர் கொடுத்தோமோ ப்ளவுஸுக்கு அதே மாதிரி மேலே ஒரு பார்டர் கீழே ஒரு பார்டர் கொடுத்து சென்டரில் வச்சுக்கினா அழகாக இருக்கும்.
அதாவது சிம்பிளாக பிகினர்ஸுக்காக மட்டும் இந்த மாடல் வந்து காட்டினேன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட்ரா ஏதாவது ஒரு பேட்ச் ஒர்க் பூ வந்து கடையில் விற்கும், அதை நீங்கள் வாங்கி கூட சென்ட்ரலில் வச்சுக்கலாம். உங்களுக்கு சிம்பிளாக காட்டுறதுக்காக உங்களுக்கு இப்படி வச்சு நீங்கள் தையல் போட்டுக்கலாம், சென்ட்ரலில் ஒரு பூ வச்சுக்கலாம். ஆனால் நான் பார்த்திங்கன்னா அதுக்கு டிசைன் ரெடி பண்ணியிருக்கேன். சென்ட்ரலில் வந்து இருக்கிற பார்டர், அதாவது சேரீயில் வந்து எவ்வளோ பார்டர் இருக்குன்றது உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் இந்த மாடல் தான் வைக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. இப்போ நான் பாருங்கள், சும்மா சென்ட்ரலில் ஒரு மூணு பிட்டு சின்ஸ் தான் கொடுத்து அதை வி ஷேப்பில் ரெண்டு பக்கமும் கவர் பண்ணி தையல் போட்டிருக்கேன் சென்ட்ரலில் கொடுக்கறதுக்காக. உங்களுக்கு நடுவில் வேறு என்ன டிசைன் நீங்கள் கொடுக்கணுன்னாலும் நீங்கள் மாற்றி கொடுத்துக்கலாம். இல்லை ஃபஸ்ட்டு நான் காட்டின மாதிரி பிளைனாக கூட விட்டு நீங்கள் சென்ட்ரலில் ஒரு பேட்ச் ஒர்க்கு வச்சுக்கலாம். இந்த செஸ்ட் அளவு சரியாக இருக்குன்னு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிட்டு கழுத்தளவும் சரியாக இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு நம்ம சென்டர் வச்சுங்கிற பீஸில் மார்க் பண்ணிவிட்டு அப்புறமா தான் வச்சு தையல் போடணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரு ப்ளவுஸுக்கு செஸ்ட் அளவு சைடில் ஒரு பீஸு 1.5 விட்றலைங்களா, அதெல்லாம் சேர்ந்து மொத்தம் எவ்வளோ இருக்குன்னு முதல்ல அளந்து எடுத்துக்கணும். அந்த அளவு வந்து சென்டர் பீஸ் ஜாயின் பண்ணும்போது நாம் ஒரு முறை டேப் வச்சு அளந்து பார்த்து தான் சென்டர் பீஸ் எவ்வளோ ஜாயின் பண்ணணுன்றதை மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு தான் வந்து தைச்சு தையல் போடணும். அந்த மாதிரி தையல் போடும்போது கழுத்தளவும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஏன்னா கழுத்து அகலமாக போனாலும் ப்ளவுஸ் வந்து ஷோல்டர் இறங்கிடும். நம்ம ஏற்கனவே எல்லாம் பைப்பிங் கொடுத்து வச்சுருக்கோம், அந்த பைப்பிங் ஓரமே தையல் போட்டுக்கலாம். அப்படி தையல் போட்டிங்கன்னாவே உங்களுக்கு ஒன்றுக்கு ஒவ்வொரு தாலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு தையல் மூணு மூணு தையல் வரும் அந்த பைப்பிங் மேலே. இருந்தாலும் வந்து உங்களுக்கு தெரியாது பார்க்க வந்து அதில் பைப்பிங்க்கு ஓரம் நம்ம தையல் போடும்போது மூணு தையல் போட்டால் கூட பார்க்க தெரியாது. இப்போ கீழ் பக்கம் நேராக இருக்கிற மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. மிஷின் டேபிள் ஓரம் பார்த்திங்கன்னா நேராக இருக்கும், அந்த டேபிள் ஓரம் நீங்கள் மடித்து வச்சு பாருங்கள் நேராக இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் மடித்து வச்சு தையல் போடுங்க. இந்த ரெண்டு சைடு ரெண்டு பிட்டு வரும், அது எவ்வளோ இருக்குதோ அது வரைக்கும் தையல் போட்டுக்குங்க. ரொம்ப ஈஸியான மாடல் தான். நான் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு மாடல் நம்ம போட்டிருந்தோம், அதை பார்த்துட்டு சார் இந்த மாடல் வந்து எங்களுக்கு வந்து தச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். இந்த மாடல் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் தைச்சிருப்பேன். ஆனால் இதில் காட்டுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் காட்டியிருக்கேன், கொஞ்சம் வேகமாக ஓட்டி காட்டியிருக்கேன். இந்த மாடல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.